இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்த்திக் அண்ணாவோட ஜப்பான் படம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த டேட், அதாவது நவம்பர் 10 ரிலீஸ் ஆக போதா, நவம்பர் 11 வந்து ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லாமலே வந்து வச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டே இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10 இந்த ஜப்பான் படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் வந்து ஆக போது. அதே நவம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டா பார்ட் 2, அதுக்கப்புறம் வந்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10 ரிலீஸ் வந்து ஆக போது. நவம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்து கிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற இந்த எல்லா படங்களும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அண்ணாவோட கேப்டன் மில்லர் இந்த படத்துக்கான டப்பிங்கை நம்ம பிரியங்கா மோகன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த அவங்களே வந்து அபிஷியலா வந்து சோசியல் மீடியால அவங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த கேப்டன் மில்லர் படமும் வந்து பாத்தீங்கன்னா வர டிசம்பர் 15 இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஆக போது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசை வந்து அமைகிறாரு. அவ்வளவு கைஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.